தேவனிஷ்ணோடு உடன்படிக்கை செய்வார் என்றால் அது ஆசீர்வாதத்தின் நிச்சயம். நீர் என்னை எப்படி ஆசீர்வதிப்பீர், ஆசீர்வதிக்க போகிறீர் என்பதை நான் எதினால் அறிவேன் என்றால் அவர் உடன்படிக்கை செய்வார். உறுதியாய் பெற்றுக்கொள்வேன் என்பதற்கு ஆதாரம். ஆனால் ஒரு மனுஷன் தேவனிடத்தில் உடன்படிக்கை செய்ய அழைக்கப்படுகிற இடத்தின் பெயர் தான் பலிபீடம். பலிபீடம் இல்லாமல் தேவனோடு உடன்படிக்கை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட இடம் வரும் பொழுது முதலாவது காரியம் கர்த்தரே தெய்வம் என்ற நிலைமை உண்டாகும். இரண்டாவது பிரிவினை உண்டாக்கப்படும். ஊரும் உலகமும் கலாச்சாரமே மற்ற கிறிஸ்தவர்கள் கூட பின்பற்றுகிற சடங்காச்சாரத்தை தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டு தன்னோடு உடன்படிக்கை பண்ணின ஒரு பிள்ளைக்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். புரிந்து கொண்டவர்கள் கரங்களை உயர்த்தலாம், வாய்களை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.